தமிழகம் தொடர்ந்து சதுரங்க சாதனையாளர்களை உருவாக்கி வருகிறது. திருவாரூரில் நடைபெற்ற தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் சென்னையைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் கார்த்திகேயன் முரளி பட்டம் வென்று சர்வதேச போட்டிகளில் விளையாட தகுதி பெற்றுள்ளார். இந்த போட்டியில் அவருக்கு நெருக்கடி கொடுத்தவர்கள் யார், எப்படி அவர் பட்டம் வென்றார் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 3வது தேசிய பிரீமியர் செஸ் போட்டி திருவாரூரில் நடைபெற்றது. 13 சுற்றுகளாக ரவுண்ட் ராபின் முறையில் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர்கள் மற்றும் சர்வதேச மாஸ்டர்கள் என தேசிய அளவில் முன்னிலையில் உள்ள 14 போட்டியாளர்கள் பலப்பரீட்சை நடத்தினர். போட்டியின் தொடக்க சுற்றிலிருந்தே போட்டியாளர்கள் கவனமாகவும் விறுவிறுப்பாகவும் விளையாடினர். ஒவ்வொரு சுற்றும் நகர நகர நிலவரம் மாறிக்கொண்டே இருந்தது. 13 சுற்றுகளின் முடிவில் தமிழக வீரர் கார்த்திகேயன் முரளி 8.5 புள்ளிகள் பெற்றார். மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த விதித் சந்தோஷும் 8.5 புள்ளிகள் பெற்று கார்த்திகேயனுக்கு சவால் விடுத்தார். இறுதியில் இருவரும் மோதிய ஆட்டத்தில் கார்த்திகேயன் முரளி வெற்றி பெற்றிருந்ததால் அவரை சாம்பியனாக அறிவித்தனர். இந்த டோர்னமெண்ட் மூலமா இப்போ ஒலிம்பியாடு செலெக்ஷன் இருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் ஒரு எக்ஸ்போசர் ட்ரிப். சென்னை முகப்பேரைச் சேர்ந்த மின் வாரிய உதவி செயற் பொறியாளர் மகன் கார்த்திகேயன் முரளி வேலம்மாள் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இளம் வயதில் செஸ் விளையாட்டின் மீது கார்த்திகேயன் முரளிக்கு இருந்த ஆர்வத்தினை ஊக்குவித்த பெற்றோர்கள் இளம் வயதிலேயே அவர் கிராண்ட் மாஸ்டராக உயர உதவியிருக்கின்றனர். அடுத்ததாக காமன்வெல்த் மற்றும் ஒலிம்பியாட் போட்டிகளில் விளையாட தகுதி பெற்ற கார்த்திகேயனுக்கு எப்போதும் போல் உதவும் என அவரது தந்தை தெரிவித்தார். எனக்கு இது விளையாடுறதே பெருமை. நேஷனல் ஏ வந்து பல கிராண்ட் மாஸ்டர்ஸ் கூட அவன் விளையாடுறதே மிக பெருமையாக நினைக்கிறேன். இந்த சூழ்நிலையில் அவன் டைட்டில் அடித்தது வந்து என்னால் மிகவும் சந்தோஷத்தில் நினைக்கிறேன்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையான டைட்டில் இது. ஏன்னா ஒவ்வொரு பிளேயருடைய கனவு இந்த நேஷனல் ஏ டைட்டில்ங்கிறது மிகப்பெரிய கனவு. இதன் மூலம் அவன் இந்தியாவுக்கு வந்து ஒலிம்பியாட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய டோர்னமெண்ட்டை, வேர்ல்டு டோர்னமெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அனைத்து சுற்றுகளிலும் சிறப்பாக விளையாடி 3ஆம் இடமே பிடிக்க முடிந்ததாகவும் அடுத்த முறை சிறப்பாக விளையாடி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் செல்வேன் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் நடப்பு சாம்பியனான சேதுராமன். இந்த வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு சரியாக போகல. 3 ரவுண்ட் தொடர்ந்து தோத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக செகண்ட் ஹாஃப் நல்லா விளையாடி நல்லா ஸ்ட்ராங் கம்பேக் கொடுத்தேன். இன்ஃபேக்ட் நான் கடைசி ரவுண்ட் ஜெயிச்சுருந்தா திருப்பியும் அந்த போட்டியை வெற்றி பெற்ற வாய்ப்பு இருக்குது. பட் கடைசி ரவுண்ட் ட்ரா ஆகிடுச்சு. அதனால் இந்த வாட்டி தேர்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஸ்ட்ராங்காக விளையாண்டு திருப்பியும் செகண்ட் டைம் நேஷனல் சாம்பியன் ஆகும். சாம்பியன் பட்டம் வென்ற கிராண்ட் மாஸ்டர் கார்த்திகேயனுக்கு சாம்பியன் கோப்பையுடன் ₹2.5 லட்சம் காசோலையும் பரிசாக வழங்கப்பட்டது. 2ஆம் இடம் பிடித்த மகாராஷ்டிர வீரர் விதித் சந்தோஷுக்கு கோப்பையுடன் ₹1,40,000, 3ஆம் இடம் பிடித்த சேதுராமனுக்கு ₹80,000 பரிசாக வழங்கப்பட்டது. இலக்கியா, நியூஸ் 7 தமிழ், திருவாரூர்.